வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வந்து ராமச்சந்திரன். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதன் மூலமாக இரவும் பகலும் சீராக வருது. பருவநிலை மாற்றங்கள் சரியாக ஏற்பட்டு மழை பொழிந்து பல்வேறு உயிர்கள் வாழ்கிறதுக்கும் மரம் செடி கொடிகள் வந்து வாழ்கிறதுக்கும் நம்ம பூமி வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நம்ம பூமி வந்து ஒருவேளை தன்னோட இயக்கத்தை நிறுத்திடுச்சுன்னா என்ன நடக்கும்னு நம்ம எப்போவதை யோசிச்சிருக்கோமா? அதான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்கள், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை பூமி வந்து தன்னோட இயக்கத்தை நிறுத்திட்டுனா காற்று அடிக்கிற திசையோட மற்றும் அதனோட வேகம் வந்து மாறுபடும்னு சொல்கிறாங்க. மணிக்கு வந்து 1270 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வந்து வீசக்கூடும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் ஜோனிக் ஜெட் அல்லது டைப் 5 சூறாவளியோட வேகத்திற்கு வந்து சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் இது ஏற்படுறது மூலமாக உலகம் முழுக்க வந்து புயல்கள் சூறாவளிகள் வந்து அதிகமாக ஏற்படும். உலகின் நிறைய பகுதிகளில் வந்து வெள்ளமும் வறட்சியும் வந்து நிலவும்னு சொல்கிறாங்க. வெப்பநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து அதிகரிக்குமா? ஒரு நம்ம சாதாரணமான கோடை வெப்பத்தில் அடிக்கக்கூடிய 30 டிகிரி to 40 டிகிரியே நம்மளால் தாங்க முடியல. 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிச்சுன்னா என்ன நிலைமையாக இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். பூமியோட ஒரு பகுதி வந்து பாதி வருடத்துக்கு வந்து சூரியனை எதிர்கொள்ளும்னு சொல்கிறாங்க. பூமியோட ஒரு பகுதி பாதி வருடத்திற்கு சூரியனை எதிர்கொண்டுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வருஷத்துக்கு வெறும் பகல் மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு பகுதி முழுக்க இரவாகவும் ஒரு பகுதி முழுக்க பகலாகவும் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். பூமியோட அச்சோட சாய்வை பொறுத்து வந்து அனைத்து பருவங்கள், அதாவது குளிர்காலம், பனிகாலம், வெயில் காலம் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறுபட்டுருமா? பூமியோட சுழற்சி விசை தான் காந்தப்புலத்தை வந்து உருவாக்குது. இது வந்து ஆபத்து விளைவிக்கிற சூரிய கதிர்வீச்சு காஸ்மிக் கதிர்களில் வந்து நம்ம பூமியை வந்து பாதுகாக்குது. ஒருவேளை பூமியை சுழல்வது நின்று போச்சுன்னா காந்தப்புலம் வந்து பலவீனமாகி கடைசியில் காந்தப்புலமே கூட இல்லாமல் ஆயிருமா? இதனால் வளிமண்டலத்தில் வந்து தீவிரமான கதிர்வீச்சுகள் ஏற்படும். ஓசோன் படலம் வந்து முச்சமாக சேதமாயிரும். புற்றுநோய் தாக்கம் வந்து அபாயம் வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு அனைத்து வகையான தொடர்புகளும் வந்து முற்றிலுமாக வந்து துண்டிக்கப்படும். ஸோ மனிதர்களும் விலங்குகளும் வந்து பருவநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள முடியாமல் மடியவும் நேரலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதற்கேற்றால் போல் சர்வைவ் ஆகவும் செய்யலாம், வழிவகை இருக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சாங்க. ஸோ நண்பர்களே, நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, சுற்றுப்புற சூழலை வந்து பேணுவது மூலமாக நம்ம பூமியை வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்த்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.